ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவு பர்ஃபி செய்கிறோம். அதுக்கு 1.5 டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கிறோம். அதை ஜல்லடையில் ஜலித்து சுத்தம் பண்ணி வடைச்சட்டியில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கிறோம். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் ரெட்டிஷாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு நம்ம 1.5 டம்ளர் மாவு எடுத்துருக்குறோம். அதுக்காக பாகுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். அதே டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கிறோம். இந்த ஸ்வீட் வந்து ஆடி 18 முதல் நாள் அம்மா வந்திருந்தாங்க. அம்மாவை செய்ய சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க அம்மா. இந்த ஸ்வீட் வந்து மைசூர்பா மாதிரி தான், ஆனால் மைசூர்பா மாதிரி இருக்காது. இது வந்து பர்ஃபி மாதிரி நல்லா மென்று சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கொதி விடலாம். கொதிச்சு விடும்போது ஒரு கரண்டி எடுத்து இப்படி நம்ம பாக அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அப்படியே சொட்டு சொட்டாக உழுகும். அந்த ஒரு சொட்டாக உழுகிற கடைசி பாகு வந்து இழுத்துட்டு வரும், அப்படியே கம்பி மாதிரி. பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். இதாக கடைசியில் விழுகிற பாகு இப்படி ஒரு கம்பி மாதிரி, பார்த்தீங்களா? இந்த பக்குவம் வந்து கரெக்டான பக்குவம். இந்த சமயத்தில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாவு வந்து இதில் கொட்டி நல்லா கலக்கி விடணும். நல்லா கிளறி விட்டே இருங்க. மாவு ஃபுல்லாக அந்த பாகில் கலந்துடணும். அந்த அளவுக்கு கலக்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகோட கலக்குது. நல்லா ஃபுல்லாக கலந்து அந்த கலரே வந்து உங்களுக்கு நல்லா எல்லோ கலரில் வந்துடும். நல்லா கைவிடாமல் கலறிகிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக அது வந்து மணம் இருக்காது. ஸோ அதனால் அந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நம்ம ஒரு 50 ml இதில் ஊற்றி ஃபஸ்ட்டு கலக்கிக்கலாம். அப்புறம் ரெண்டாவது வேணும்னாலும் நம்ம பார்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ நல்லா போட்டு அடி இந்த ஒட்டாத மாதிரி வடைச்சட்டியில் ஒட்டாமல் கிளறிகிட்டே இருக்கணும். நல்லா வணக்கிக்கலாம். நம்ம வடைச்சட்டியில் ஒட்டாமல் வர்றதுக்கு அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு நல்லா கொஞ்சம் திரும்பி எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நெய் ஊற்றி கூட நம்ம பெரட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். நெய் விட்டுட்டு நல்லா கிண்டி விடுறோம். அப்போ வந்து அந்த மாதிரி கிளறும்போது நம்ம வடைச்சட்டியில் எதுலேயும் படாமல் அது சுருளை வதங்கணுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக இப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் வரணும். அப்படி அந்த மாதிரி வர்ற வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட் பிளேட்டில் நெய் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அந்த தட்டில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணி அதை ஒரு தட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதும் கத்தியில் பீஸ் போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப் வேணாலும் டைமண்ட் ஷேப் போட்டுக்கலாம், ஸ்கொயர் வேணாலும் ஸ்கொயர் போட்டுக்கலாம், ரெக்டாங்கிள்னால் ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். நாங்கள் டைமண்ட் ஷேப் போட்டிருக்கோம். இதோ கடலை மாவு பர்ஃபி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.